Hi viewers, welcome to Healthy Cooking Channel. Video kulla poradhukku munadi iduvaraikkum Healthy Cooking Channel subscribe pannadhavanga marakkama subscribe panikkeunga. Pakkathula irukkura bell icon click panikkeunga. Hi viewers, innikku nama video la mochakottai karuvattu kulambu eppadi seiyalaan paakkalaanga. நிறைய பேர்த்துக்கு அந்த மொச்சையோட வாசனையும் கருவாடோட வாசனையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கருவாடு பிடிக்குமோ அந்த கருவாடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அடுத்ததாக எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 6-7 பல் நல்லா தோல் உரிச்சிட்டு தட்டி எடுத்து போட்டுக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கருவாடு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். கருவாடு சம்பல், கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறது, ப்ளைனாக கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது, அது எல்லாத்தோட லிங்க்கும் நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இல்லை அப்படின்னா 2 குட்டி தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நான். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததான் 3 கத்திரிக்காய், அடுத்ததான் 100 கிராம் அளவுக்கு மொச்சப்பயிறு நான் வேக வச்சு எடுத்துருக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைங்கும் போது தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மொச்சை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லா கிரேவி பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்து தண்ணி, சாம்பார் பொடி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேணாங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ நல்லா புளியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சிருங்க. அதனால் லாஸ்ட்டாக நம்ம எல்லா குழம்பு ரெடியானதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கருவாடு வேக வச்சோம் அப்படின்னா போதும். ஒரு ஒரு கருவாடு சீக்கிரம் வெந்துடும், ஒரு ஒரு கருவாடு வேகாது. அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கருவாடு போட்டதுக்கப்புறமா உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு கருவாட்டிலேருந்து உப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் கருவாடு குழம்பு வைக்கும் போது உப்பு போடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ நம்ம சூடான சாதத்தில் இந்த கருவாட்டை சர்வ் பண்ணலாம். கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு வச்சு நம்ம குழம்பு வச்சு ஒரு 4-5 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா முதல் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சுவை அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.